والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد من الله على المؤمنين إذ بعث فيهم رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. இவ்வுலகத்தின் முதல் வசந்தமும் முழு வசந்தமுமாய் முழுமதியாய் உதித்த மானுட சரித்திரத்தில் பெரும் புரட்சியை ஏற்படுத்திய நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அவனியில் அருள் பிழம்பாய் அவதரித்த மாதத்தை முன்னோக்கியவர்களாக நாம் இந்த ஜும்மாவில் இருக்கின்றோம். 1400 ஆண்டுகள் கழித்தும் ஒரு தனிநபர் ஆய்வுக்கு உட்பட்டவர்களாகவும் ஆராய்ச்சிக்கு உட்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் என்றால், 170 கோடி மனித உள்ளத்திலே ஆட்சி செய்யக்கூடிய எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி உடுத்தினார்கள், இப்படி உறங்கினார்கள், இப்படி உணவு உண்டார்கள், இப்படி அருந்தினார்கள், இப்படி நடந்தார்கள் என்று ஒரு தனி மனித வெறுப்பை தனது வெறுப்பாக, ஒரு தனி மனித வெறுப்பை தனது வெறுப்பாக மாற்றக்கூடிய ஆளுமை மிக்க அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா எவ்வாறு கண்ணியம் செய்திருக்கின்றான், நம்மை எவ்வாறு கண்ணியம் செய்ய சொல்லுகின்றான், சத்திய சஹாபிகள் எவ்வாறு கண்ணியம் செய்தார்கள், பெருமானாரின் மீது எப்படி பேரன்பு கொண்டார்கள் என்பதை அந்த மாதத்தை வரவேற்கும் முகமாக அறிமுக உரையாக இந்த உரையை, பெருமானாரினுடைய கண்ணியத்தையும் அவர்கள் மீது நாம் செலுத்த வேண்டிய அன்பையும் குறித்து நாம் இன்று பகிர இருக்கின்றோம். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: உங்களில் யாரும் உங்கள் பெற்றோர்களை விடவும் பிள்ளைகளை விடவும் மக்கள் அனைவரை விடவும் நான் பிரியமாகும் வரை நீங்கள் மூமீனாக மாட்டீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்றால், ஈமானின் ரகசியம் பெருமானாரின் மீது உண்டான அன்பில் வெளிப்படுத்துவதில் தான் இருக்கின்றது. நம்மளுடைய ஈமானுடைய அழுக்குகளை அகற்றக்கூடிய படித்துறையாக பெருமானாரின் மீது நாம் கொள்ளக்கூடிய பேரன்புதான் இருக்கின்றது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் சரித்திரமும் நமக்கு சான்று பகர்கின்றன. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாரின் வருகையை குறித்து சொல்லும் பொழுது: ஜாஅக்கும் மினல்லாஹி நூர், உங்களிலிருந்து ஒரு பேரொளி வந்திருக்கின்றது என்று பெருமானாரை பேரொளி என்று சொன்ன ரப்பு, ஒத்தபான் நூர் அல்லது உன்சிலம் ஆகு, அருள்மறையையும் அதே நூர் என்று கூறுகின்றான். இந்த உலகத்தில் பாக்கியாக இருக்கக்கூடிய அதிசயங்கள் எது என்றால் குர்ஆனும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியல் தத்துவங்களும் தான். சிந்திக்க சிந்திக்க அறிஞர்களுக்கு வயிறு நிரம்பாத ஒன்று அல் குர்ஆன், ஓத ஓத சலிப்பு தட்டாத ஒன்று,
ஒரு மோமின் 60 ஆண்டு காலத்தில் அவன் பருவ வயதிலிருந்து அவன் ஃபர்லான தொழுகைகளை நிறைவேற்றுவானே என்றால், அவன் கோடி தரவை அல்ஹம்து சூராவை ஓதினாலும் கூட சலிப்பு தட்டாத ஒன்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் தத்துவங்களும் வாழ்வின் சரித்திரமும் அப்படித்தான். பேச பேச புது கோணத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதனினுடைய உயர்விலும் துயர்விலும் நமக்கான படிப்பினைகள் குர்ஆனிலும், குர்ஆனாக வாழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலும் இருக்கின்றது. மாணவியின் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரிடத்திலே கேட்ட பொழுது ரத்தின சுருக்கமாக சொன்னார்கள், கான ஹுல்குஹு அல் குர்ஆன். ஆக படித்து ஒழுகக்கூடியது குர்ஆன் என்றால், பார்த்து வாழக்கூடிய ரோல் மாடலாக குர்ஆனினுடைய வரிக்கு வரி வாழ்ந்து காட்டிய எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி குர்ஆனுக்குடைய விளக்கங்களில் அறிஞர்களுக்கு வயிறு நிரம்பாதோ, அதுபோன்று பெருமானாரின் வாழ்க்கை சரித்திரத்தை நான் படித்து முடித்து விட்டேன், எனக்கு எல்லாம் தெரிந்துவிட்டது என்று அறிஞர்கள் சொல்ல மாட்டார்கள். தோண்ட தோண்ட புது புது விதமாய் அந்த காலத்திற்கு தகுந்தா போல் தன்னை அதை மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆய்வுக்குரிய வாழ்க்கை சரித்திரமாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையின் சிறப்பை பற்றி உயர்ந்த நோக்கிலே சொல்லிக் கொண்டு வரும் பொழுது, சையிதுல் ஐயாம், நாட்களிலெல்லாம் தலைமையான நாள் என்றால் பெருநாட்களை விடவும் வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் என்று சொல்லிவிட்டு அதற்கான காரணத்தை சொன்னார்கள். ஃபீஹி ஹுலிக ஆதம், அந்த வெள்ளிக்கிழமையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள். வெள்ளிக்கிழமையின் சிறப்பை கூறி வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான காரணத்தை சொல்லும் பொழுது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வெள்ளிக்கிழமையில் படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள் என்றால், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானாரிடம் கேட்டார்கள், நீங்கள் எப்பொழுதிலிருந்து நபியாக இருந்தீர்கள் என்று கேட்டபொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குந்து நபியன் வ ஆதமு பைனல் மாயி வத்தீன், ஆதம் மண்ணுக்கும் தண்ணீருக்கும் மத்தியில் பிசையப்படாமல், அச்சுறுத்தப்படாமல், அச்சு வார்க்கப்படாமல், உருவகப்படுத்தப்படாமல், ரூஹு ஊதப்படாமல் இருக்கும் பொழுதே நான் நபியாக இருந்தேன் என்ற எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாள் பெருநாட்களை விடவும் சிறந்ததல்லவா? ஹதீஸின் அடிப்படையில் தான் உங்களை நோக்க சொல்கின்றேன். வெள்ளிக்கிழமை சிறந்தது, அதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கப்பட்டார்கள். வெள்ளிக்கிழமை பெருநாளை விடவும் சிறந்தது என்றால் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமாருடைய அருவாகுகளையும் அல்லாஹு ஜல்லஷானோ தாலா மனிதனை படைப்பதற்கு முன்பு நபிமார்களின் அருவாக கூட்டம் ஒன்றும் வானுலகத்தில் நடக்கின்றது. வைத அகதல்லாஹு மீசா கன் நபியினுக்கும் என்று அந்த வசனம் தொடங்கும். அந்த அருவாக நபிமார்களுடைய அருவாகையிடம் அல்லாஹ் ஒரு உடன்படிக்கை எடுத்தான். எனக்கு இதற்கு பின்னால் கடைசியாக இறுதி நபி ஒருவர் முகமது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவார்கள். அவர்களை கொண்டு நீங்களும் ஈமான் கொள்ள வேண்டும், அவர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும், அவர்களை பற்றி உண்டான செய்தியை, சோபன செய்தியை மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும் என்று அல்லாஹ் அந்த வசனத்தில் கூறுகின்றார். இந்த ஒரு வசனத்தை வழங்கினாலே பெருமானாரின் மாண்பும் அவருடைய கீர்த்தியும் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். எல்லா நபிமார்களுக்கும் நபியுல் அம்பியாவாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லா நபிமார்களும் பெருமானாரின் வருகையை குறித்து அந்த கௌமுகளுக்கு கூறினார்கள் என்று குர்ஆன் சொல்கின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியதை குர்ஆன் பதிவு செய்யும், மிம்பஹு அஹ்மத், எனக்கு பின்னால் அஹ்மது என்று ஒருவர் நபி வருவார். மாநபிக்கு அஹ்மது என்றும் முஹம்மது என்றும் மஹமூது என்றும் இப்படி பல திருநாமங்கள் இருக்கின்றன. ஆக எல்லா நபிமார்களும் பெருமானாரை குறித்தான சோபன செய்தியை சொல்லாமல் இல்லை, எந்த வேதங்களும் சொல்லாமல் இல்லை. எல்லா வேதத்திலும் பெருமானாரை பற்றி உண்டான முன்னறிவிப்புகள் தெளிவாக இருக்கின்றன என்பதை குர்ஆனே நமக்கு சொல்லிக் காட்டுகின்றது.
மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா பிராட்டியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வியாபார சரக்குகளை திருமணத்திற்கு முன்பு அவருடைய பணியாளர் மைசராவுடன் ஷாம் தேசத்திற்கு வியாபார சரக்குகளை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது ஒரு இடத்திலே ஓய்வு எடுத்தார்கள். மைசரா அவர் ஒரு ஆண்தான். அவர் தன்னுடைய ஒட்டகத்தை கட்டி போட்டுக்கொண்டு ஒரு மரத்தடியில் ஓய்வெடுத்தார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிது தூரம் சென்று அங்கு ஒரு மரத்தடியிலே ஓய்வெடுத்தார்கள். அந்த மரத்தடிக்கு பக்கத்திலேயே ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்திலிருந்து ஒரு பாதிரி புஹைரா என்பவர் வெளியே வருகின்றார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவதானிக்கின்றார். மைசராவிடம் சென்று, யார் இவர், நான் அவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உற்று நோக்கி அவருடைய மேலங்கியை எடுத்து நபித்துவ முத்திரையையும் பார்த்து, இவர்தான் இறுதி நபி, இவரை நீங்கள் ஜாக்கிரதையாக அழைத்து செல்லுங்கள், இந்த மரத்துக்கடியில் ஒருவர் தூங்குகின்றார் என்றால் நபிமார்களை தவிர வேறு யாரும் அங்கு தூங்க முடியாது, எங்கள் வேதத்தில் வந்திருக்கின்றது என்று பெருமானாரின் முகவரி குறித்து அவருடைய வேதங்களில் விலாவரியாக விளம்பிருக்கிறதை பற்றி புஹைரா பாதிரியார் சொல்கின்றார் என்றால், எல்லா வேதங்களும் பெருமானாரின் சோபன செய்திகளையும் அங்க அடையாளங்களையும், ஏன் சஹாபிகளுடைய அடையாளங்களை கூட அவருடைய வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். உமர் அலி அல்லாஹு தஆலா அனு அவர்கள் ஒட்டகம் மேய்த்துக் கொண்டிருக்கும் பொழுது இரண்டு யூதர்கள் உமர் அலி அல்லாஹு தஆலா அனுவை சிறிது நேரம் பார்த்துவிட்டு, ஒரு காலம் வரும், இந்த தேசத்திற்கு நீங்கள் ஆட்சி செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள். உமர் அலி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, எங்க வாப்பா ஒட்டகம் மேய்க்கிறது கூட என்னை லாயக்கில்லை என்று சொல்லக்கூடிய நேரத்தில் நான் இந்த அரபு தேசத்தை ஆட்சி செய்யக்கூடியவனாக இருப்பேனாம், உங்களுடைய அடையாளங்கள் எங்களுடைய வேதத்தில் இருக்கின்றன, அப்படி ஆட்சியாளராக வந்தால் எங்களை இந்த தேசத்திலிருந்து வெளியேற்ற மாட்டேன் என்று எங்களுக்கு ஒரு உரிமை சீட்டு எழுதி தாருங்கள் என்று வற்புறுத்தி மீண்டும் மீண்டும் கேட்க எழுதி கொடுத்தார்கள். பின்பு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஹமரம் ஷரீஃபில் இருந்து முஷ்ரிக்கீன்கள், யூதர்கள், கிறிஸ்தவர்கள் வெளியேற்றப்பட்ட பொழுது அந்த ரெண்டு பேரும் வந்தாங்க சீட்டு எடுத்துக்கிட்டு. இது அல்லாஹ்வின் ரசூலினுடைய உத்தரவு, இதற்கு நான் மாற்றம் செய்ய முடியாது என்று உமர் அலி அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டார் என்றால், சஹாபிகளை குறித்தான அடையாளங்களை கூட அந்த யூதர்கள் அறிந்து வைத்திருந்திருக்கிறார்கள். ஹலீமத்து சாதியா இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த குழந்தையை யூதர்கள் நன்கு கவனிக்கின்றார்கள். ஹலீமாவிடம் சென்று, இந்த குழந்தைக்கு தகப்பன் இருக்கின்றாரா என்று கேட்கின்றார்கள். ஹலீமத்து சாதியா அவர்கள் ஏதோ ஒரு உள்ளுணர்வு, இவர்களால் இந்த குழந்தைக்கு ஆபத்து ஏற்படலாம் என்று, இந்த குழந்தைக்கு நான் தாய், தன்னுடைய கணவரை பார்த்து இவர் தகப்பன் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அந்த யூதன் சொன்னான், இவருக்கு தகப்பன் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த குழந்தையை நாங்கள் கொன்றிருப்போம், ஏனென்றால் இவர்தான் அவர்தான் இந்த ஆட்சியை பிடிக்கக்கூடியவராக வருவார். ஆக எல்லா யூதர்களுக்கும் தெரியும் நபி வருவார் என்ற செய்தி, ஆனால் தன்னுடைய இனத்திலிருந்து வருவார்கள் என்று நினைத்திருந்தார்கள், யூத இனத்திலிருந்து. அதனால்தான் அவர்களுக்கு பொறாமை ஏற்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரித்திரத்தை முழுமையாக படித்து விட்டோம் என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு சரித்திரத்திலிருந்தும் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு புது செய்திகள் புது கோணத்தில் நம்மளுக்கு பல படிப்பினைகளையும் பல செய்திகளையும் தந்து கொண்டே இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தின் பெருந்தலைவர்களால் போற்றப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மட்டுமல்ல, பெருமானார் காலத்தில் வாழ்ந்த அவருடைய பரம வைரிகளான எதிரிகளினுடைய வாயாலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூஜஹலும் அஹ்னஸ் என்பவர்களும் பேசிக் கொள்கின்றார்கள். அஹ்னஸ் அப்பொழுது இஸ்லாத்தில்லை, பிற்காலத்தில் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்து விடுகின்றார்கள். அஹ்னஸ் கேட்கின்றார், ஆயுதங்கள் இல்லை, ஆயுத படங்கள் இல்லை, பொருளாதாரம் இல்லை, படைபலங்கள் இல்லை, அரசாட்சி இல்லை, அப்படியிருந்தும் இந்த முகமது வெற்றி பெற்றுக்கொண்டே செல்கின்றாரே
என்று அஹனஸ் அபூஜஹிலிடம் கேட்டபொழுது அபூஜஹில் சொல்கின்றார், வல்லாஹி மா கதிப முஹம்மதுன் கத், ஒருபோதும் முஹம்மது பொய் சொல்ல மாட்டார். அபூஜஹில் சொன்ன வார்த்தை. ஆக அவனுக்கு தெரியும், அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்று எப்படி தன்னை சொல்ல வைத்தார்களோ அதுபோன்ற சமுதாயத்தை உருவாக்கினார்கள். நாம் ஏற்கனவே பகிர்ந்த விஷயம்தான், சுஹைபே ரூமி அவர்கள் ஹிஜரத்துக்கு செல்லும் பொழுது எதிரிகள் சுற்றி வளைத்தனர், உங்களுடைய எங்க வீடுல வந்து சம்பாதித்து விட்டு தப்பித்து செல்கிறாயா, அவனுடைய சொத்துக்களை எல்லாம் எங்கே என்று சொன்ன பொழுது, இந்த இடத்தில் நான் புதைத்து வைத்திருக்கின்றேன், அதை எடுத்துக்கிடுங்க, என்ன விட்டுருங்கன்னு சொன்ன பொழுது சரின்னு சொல்லி அவர்களை ஹிஜரத்துக்கு செல்ல அனுமதித்து விட்டு அவர் சொன்ன இடத்தில் போய் தோண்டுகின்றார்கள். தோண்டும் பொழுது அதிலே ஒருவன் சொல்கின்றான், அவர் தன்னை தப்பிப்பதற்காக அவர் சொல்லியிருப்பார், நீங்க போட்டு இங்க தோண்டிக்கிட்டு இருக்கின்றீர்கள் சொன்ன பொழுது அவர்களிலே ஒருவர் சொல்கின்றார், மா கதப அசஹாபு முஹம்மது, முகம்மதின் தோழர்கள் ஒரு காலும் பொய் சொல்ல மாட்டார்கள். தனக்கு தன்னை எப்படி அந்த அரபிகள் சொன்னார்களோ அதே வார்த்தையை சஹாபிகள் அப்படி தன்னை போன்று உருவாக்கினார்கள். பெருமானாருக்கு நிழல் கிடையாது, தன் நிழல் போல் சஹாபிகளை உருவாக்கினார்கள். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எத்துணைகளை அன்பு வைக்க வேண்டும், எத்தனை கண்ணியம் செய்ய வேண்டும் என்பதை சஹாபிகளின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், ஆமினு கமா ஆமனன்னாஸ், அந்த சஹாபிகள் ஈமான் கொண்டது போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். அதுதான் ஈமானின் ரகசியம், ஈமானின் வெற்றி அதுதான், ஈமானின் முழுமை அதுதான். பத்ர் யுத்தத்திலே ஆமீர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வாழ்வீச்சிலும் வில்வீச்சிலும் அம்பேறிவதிலும் மிகச்சிறந்தவர்கள். களத்தில் இறங்கியவுடன் எதிரிகள் சிதைந்து ஓடுகின்றார்கள், ஒருவர் மட்டும் முன் வந்து என்னுடன் மோதிப்பார் என்கின்றார்கள். அவரை விட்டும் ஆமீர் அலி அல்லாஹு விலகி போகிறார்கள். வேறொரு இடத்துக்கு போனவுடன் அங்குள்ள எதிரிகள் கலைந்து ஓடுகின்றனர், அங்கும் அதே நபர் வந்து என்னுடன் மோதிப்பார் என்கின்றார். அதை விட்டும் ஆமீர் அலி அல்லாஹு கலைந்து செல்கின்றார்கள். மூன்றாவது இடத்துக்கு வந்த பின்பு ஆமீர் அலி அல்லாஹு அவர்களை கெட்ட வார்த்தைகளால், ஜும்மா மேடையிலே பேச கூசுகின்ற வார்த்தைகளால் அவரை திட்டுகின்றார். அப்பொழுதும் அதை விட்டு விலகி போகின்றார் ஆமீர் அலி அல்லாஹு தஆலா. நான்காவது தடவையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை அவர் இகழ்ந்தவுடன் ஒரே பாய்ச்சலில் அவரை வெட்டி துண்டாடுகின்றார்கள். அவருடைய தகப்பனார் தான் அவர். மூன்று முறை தன் தந்தைக்குரிய மரியாதையை அவர் செய்தார். குர்ஆன் அதைத்தான் சொல்கின்றது, குல் இன்கான ஆபாவுக்கும் வாபனாவுக்கும் வயஹவானுக்கும் வாஸ்வாஜுக்கும் வாஷீரத்துக்கும் வாம்பாலுனுக்கு தரப்து மூகா وَتِجَارَةٌ تَخْشَوْنَ كَسَادَهَا وَمَسَاكِنٌ تَرْلَوْنَهَا أَحَبَّ إِلَيْكُمْ مِنَ اللَّهِ وَرَسُولِهِ وَجِهَادٍ فِي سَبِيلِهِ فَتَرَبَّصُوا حَتَّى يَأْتِيَ اللَّهُ بِأَمْرِهِ. நபியே நீங்கள் கூறுங்கள், உங்கள் பெற்றோர்களை விட, உங்கள் பிள்ளைகளை விட, சகோதரிகளை விட, மனைவி மக்களை விட, குடும்பத்தார்களை விட, நீங்கள் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்து பத்துக்களை விட நஷ்டமாகிவிடுமோ என்று நீங்கள் பயப்படக்கூடிய அந்த வியாபாரத்தை விட, உங்களுடைய அழகிய வீடுகளை விட அல்லாஹ்வும் ரசூலும் அவர்களுக்கு முஹப்பத்தாக ஆகவில்லை என்றால் எதிர்பார்க்கட்டும் என்னிடத்திலிருந்து தண்டனையை என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இவைகளையெல்லாம் தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது அன்பு இருக்க வேண்டும். அன்பு சஹாபிகள் கொண்ட அந்த பேரன்பும் பித்தும் அறிவியலுக்கு அப்பாற்பட்டது, அறிவியலுக்கு உட்பட்டது கிடையாது, அது அறிவியலே தாண்டியது. தல்ஹத் இப்னு பர்ரா என்பவர் வருகின்றார், முரு யா ரசூலல்லாஹ், ஏதாவது சொல்லுங்கள், கட்டளையிடுங்கள், நான் செய்கின்றேன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உகுத்துல் அபாக, உன் தந்தையை கொன்றுவா என்றார்கள். உருவிய வாளுடன் விருட்டனை எழுந்த சஹாபியை அமர்த்தி, உறவினர்களை துண்டிப்பதற்காக நான் வந்ததில்லை. நமக்கு உணர்த்துகின்றார்கள் என்னுடைய சஹாபிகள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணர்த்துகின்றார்கள். அதே தல்ஹத் இப்னு பர்ரா ரலியல்லாஹு அவர்கள் மரண நோயில் இருக்கின்றார்கள்.
தூரமான இடம் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை சந்திக்க செல்கின்றார்கள். அப்பொழுது மயக்க நிலையில் இருக்கின்றார்கள். பெருமானாருக்கு தெரிந்துவிட்டது, இவர்கள் வஃபாத்தாகி விடுவார்கள், இரவிலே இன்று இரவிலே வஃபாத்தாகி விடுவார்கள் என்று சொல்லி குறிப்பிட்ட சில சஹாபிகளிடம் இவர்கள் வஃபாத்தாகிவிட்டால் உடனடியாக எனக்கு செய்தியை சொல்லி அனுப்புங்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள். சிறிது நேரத்திலே மயக்கம் தெளிகின்றது. தல்ஹத் இப்னு பர்ரா கேட்கின்றார்கள், மாநபியின் கஸ்தூரி வாசம் அங்கு நிலைத்திருப்பதை கவனித்து பெருமானார் வந்து சென்றிருக்கின்றார்கள் என்பதை தெரிந்து கொண்ட தல்ஹத் இப்னு பர்ரா அவர்கள் பெருமானார் என்ன கூறினார்கள் என்றார்கள், நீங்க வஃபாத்தாகி விடுவீர்கள் என்று சொல்வதை தவிர்ப்பதற்காக அவர்கள் தயங்கிய பொழுது தயங்காமல் சொல்லுங்கள் பெருமானார் என்ன கூறினார்கள், இன்று இரவுக்குள் நீங்கள் வஃபாத்தாகி விடுவீர்கள், அப்படி வஃபாத்தாகினால் உடனடியாக எனக்கு தகவல் சொல்லும்படி பெருமானார் கூறினார்கள் என்று சொன்ன பொழுது தல்ஹத் இப்னு பர்ரா சொன்னார்கள், பெருமானாருக்கு தகவல் சொல்ல வேண்டாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினால் அதுதான் அவர்களுக்கு சொர்க்கத்தின் நுழைவு சீட்டு, அல்லாஹ்வின் அருளையும் அல்லாஹ்வின் மன்னிப்பையும் பெறுவதற்கு அதை தவிர வேறு உபாயம் கிடையாது, ஒரு மனிதனுடைய பெரிய லட்சியமே அதுதான். ஆனால் வரக்கூடிய பாதை நயவஞ்சர்களாலும் யூதர்களாலும் அச்சுறுத்தப்படக்கூடிய ஒரு இடமாக இருப்பதனால் இரவு நேரத்தில் பெருமானாருக்கு இடைஞ்சல் ஏற்படும், எனக்கு பெருமானார் தொழுகை நடத்தாவிட்டாலும் பரவாயில்லை, பெருமானாருக்கு தகவல் சொல்ல வேண்டாம் என்று தல்ஹத் இப்னு பர்ரா அவர்கள் சொல்லிவிட்டார்கள். வஃபாத்தாகியும் விட்டார்கள், இரவோடு இரவாக அடக்கியும் விட்டார். பெருமானாருக்கு தகவல் தெரிந்தவுடன் மறுநாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த கபரை அடையாளம் காட்டி அந்த கபருக்கு அருகில் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ வேறு எந்த சஹாபிக்கும் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. அல்லாஹும்மா அல்கி தல்ஹா அந்த தல்ஹக்கு இலை சந்திக்க வேண்டும், சிரித்தவனாக தல்ஹாவை சந்திக்க வேண்டும், தல்ஹா உன்னை பார்த்து சிரித்தவராக அவர் உன்னை சந்திக்க வேண்டும். அப்படி சிரிப்பு ஆனந்தத்திலும் மகிழ்ச்சியிலும் வரக்கூடியது என்றால் அதில் எல்லாமே அடங்கிவிட்டது, எல்லா பாக்கியத்தையும் அவர் பெறுவார். அல்லாஹ்வின் சந்திப்பையே பெற்ற பின்பு ஒருத்தனுக்கு சொர்க்கமா நரகமா என்றால் சொர்க்கம் வேண்டும், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு வேண்டும். சொர்க்கமா அல்லாஹ்வினுடைய லிகாவா என்றால் சொர்க்கத்தை விடவும் அல்லாஹ்வினுடைய லிகாதான் பெரியது. அல்லாஹ்வை லிகாவை பெற்றவர்கள் அசைவற்று நிற்பார்கள். நரகவாசிகளை நரகத்திற்கு இழுத்துச் செல்லுங்கள், வசீகல்லதீன கஃபரு என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகின்றான், நரகத்துக்கு இழுத்துச் செல்லப்படும். வசீகல்லதீன தக்கவ், இந்த தக்வாதாரிகளை சொர்க்கத்துக்கு இழுத்துச் செல்லுங்கள் என்று வருகின்றது. சொர்க்கத்துக்கு போ என்றால் போவிட மாட்டானா? அல்லாஹ்வின் லிகாவை பெற்றவர்கள் அந்த பேரழகை பார்த்த பின்பு சொர்க்கத்தை விடவும் இதுதான் எனக்கு பெருசு என்று நிலைத்திருப்பான், நகழ மாட்டான். எனவே எங்களுக்கு சொர்க்கம் வேண்டாம், இந்த லிகாவை போதும். அல்லாஹு ஜல்லச்சானோ தாலா உசிலிபத் ஜன்னத்தில் முத்தக்கின், சொர்க்கத்தை அவர்களின் பக்கம் இழுத்து வாருங்கள். குர்ஆனின் வசனம் நம்முடைய அறிவுக்கும் ஆராய்ச்சிக்கும் அப்பாற்பட்டது. சொர்க்கத்தை அவர்களின் பக்கம் இழுத்து செல்லப்படும், அப்படிப்பட்ட லிகா அந்த தல்ஹத் இப்னு பர்ரா அவர்களுக்கு கிடைக்கின்றது என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வைத்த அன்பும் கண்ணியமும் அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு வசனங்களில் அல்லாஹ்வையும் ரசூலையும் முந்த வேண்டாம். அல்லாஹ்வை நாம் எப்படி முந்துவது? ரசூலை முந்தினாலே அல்லாஹ்வையும் முந்தினதுதான். லா தர்ஃபவு அஸ்வாதக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, பெருமானாரின் சப்தத்திற்கு மேல் உங்களை சப்தத்தை உயர்த்தார்கள், உங்களுடைய அமல்கள் அழிந்து விடும். அமல்கள் அழியக்கூடியது, இஸ்லாத்தை விட்டு ஒருவன் மாறிவிட்டால் அவனுடைய அமல்கள் அழிந்து விடும். அவருக்கு முன்பு அவன் எத்தனை ஹஜ் செய்தாலும் எத்தனை நோன்பு பிடித்தாலும் எல்லா அமல்களும் அழிந்துவிடும். பெருமானாருக்கு அவமரியாதையாக நடந்தாலும் இந்த அமல்கள் அழிந்துவிடும் என்றால் அவன் மதம் மாறிவிட்டான் என்று அர்த்தம். பெருமானாருக்குரிய கண்ணியத்தை செய்யவில்லை என்றால் அவனுடைய அமல்கள் அழிந்துவிடும். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு கதவுகளை எந்த சஹாபியும் தன் கரங்களால் தட்டியதில்லை, தன்னுடைய நகக்கண்களால் தான் தட்டுவார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சப்தித்து நீங்கள் அழைக்க வேண்டாம், காத்திருங்கள்,
அவர்கள் வரும்போது நீங்கள் சந்தித்துக் கொள்ளுங்கள் என்று சூரத்துல் ஹுஜராத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகின்றான். மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது சஹாபிகள் வைத்த அன்பும் கண்ணியம் எத்தகையது என்றால், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், லௌ ஸஅல அஹதுன் அன் அஸிஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லமஸ்தத்அது. பெருமானாரோடு வாழ்ந்த அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள் சொல்கின்றார்கள், பெருமானாரை பற்றி கொஞ்சம் வர்ணியுங்கள் என்று என்னிடத்தில் கேட்கப்பட்டால் என்னால முடியாது. ஏனென்றால் சஹாபிகள் நேருக்கு நேராக பெருமானாரை முழுமையாக பார்த்ததே கிடையாது, பார்வையை தாழ்த்திக் கொள்வார்கள். அத்தகைய பண்புடையவர்கள் தான் சஹாபி. அந்நபி அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உயிரை விடவும் மேலானவர்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார். ஒரு அன்சாரி பெண் உஹத் யுத்தத்திலே அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகி விட்டார்கள் என்ற வதந்தியை கேட்டு பதைத்தவர்களாக ஓடி வருகின்றார்கள். அவரிடம் சொல்லப்படுகின்றது, உங்களுடைய தந்தை ஷஹீதாகி விட்டார்கள் என்று. இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று மாஃபால ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹுக்கு என்ன ஆயிற்று? மீண்டும் சொல்லப்படுகின்றது, உன்னுடைய கடவுள் ஷஹீதாகி விட்டார்கள். இன்னா இல்லாஹி மாஃபால ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹுக்கு என்ன நிகழ்ந்தது? உன்னுடைய சகோதரர் ஷஹீதாகிவிட்டார். அதையும் கடந்து பெருமானாரை பார்த்தபொழுது, யா ரசூலல்லா, இத்தனை துன்பங்களும் எனக்கு உங்களை பார்த்தவுடன் எல்லாமே காற்று போல எங்களுக்கு ஆயிடுச்சு. இதுதான் ஈமானின் ரகசியம். உம்மு அம்மாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பெருமானாரை அவர் மருத்துவ சிகிச்சைக்காகவும் தண்ணீர் கொடுப்பதற்காகவும் பெண்கள் களத்திற்கு வருவார்களே தவிர போர் செய்வதற்கு அல்ல. அப்படி வரும் பொழுது பெருமானார் தனித்து விடப்பட்டிருக்கின்றார்கள். அவரை ஒரு பெரிய வீரன் தாக்க வரும்பொழுது அவனை துணிவுடன் எதிர்கொண்டார்கள் உம்மு அம்மாரா. அவனுடைய கை வெட்டப்பட்டு விடுகின்றது, அவன் திரும்பி விட்டான். வெட்டப்பட்ட குருதியோடு தவழ்ந்து சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலடியிலே வந்து விழுக்கின்றார்கள். அவர்களை பார்த்த பெருமானார், உம்மு அம்மாரா, உனக்கு என்ன வேண்டும்? உம்மு அம்மாரா சொன்னார், சொர்க்கத்திலும் இப்படி உங்களுடைய காலடியில் இருக்க வேண்டும் என்றார். தன்னுடைய கை போனது, தன்னுடைய மகன் ஷஹீதாகிவிட்டான். அப்படி இருந்தும் கூட பெருமானாரினுடைய அந்த பேர் அன்பு, அதுதான் ஈமானுடைய அடையாளமாக இருக்கின்றது. சாபித்துல் பன்னானி அனஸ் ரலியல்லாஹு தஆலா தாபியன்களில் ஒருவர், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை எப்ப பார்த்தாலும் அவருடைய கையை முத்தமிடுவார்கள். தொழுகிறதுக்கு முந்தி பார்த்தாலும் முத்தமிடுவாங்க, தொழுகிறதுக்கு பின்னாடி போய் சந்திச்சாலும் முத்தமிடுவார்கள், வீதியில சந்திச்சாலும் கையை பிடிச்சு முத்தமிடுவார்கள். இப்படி எங்க பார்த்தாலும் முத்தமிடுவார்கள். காரணம் கேட்டபொழுது, இந்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் 10 ஆண்டு காலம் பெருமானாருக்கு ஊழியம் செய்திருக்கின்றார்கள். எத்தனை தடவை அந்த கரங்களை இவர்கள் தொட்டிருப்பார்கள், எத்தனை தடவை அந்த கையை முசாஃபஹா செய்திருப்பார்கள். பெருமானாரோடு தொடர்புள்ள அனைத்தையுமே அவர் பிரியப்பட்டார். அது சாதாரண கரங்கள் அல்ல, தன்னுடைய அசைவினால் சந்திரனை பிளந்த கரங்கள். கந்தக யுத்தத்திலே ஆயிரக்கணக்கான வேர்களுக்கு தண்ணீர் கிடைக்காத பொழுது அவருடைய விரலிலிருந்து ஊற்றெடுத்து ஓடிய கரங்கள் அல்லவா? மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இமாம்கள் ஆரிஃபீன்கள் சொல்வார்கள், ஜம்சம் தண்ணீர் ஹவுதுல் கௌசீர் தண்ணீரை விடவும் சிறந்த ஒரு தண்ணீர் என்றால் பெருமானாரின் விரல் எடுக்கையிலே வந்த அந்த நன்னீர் தான் சிறந்த தண்ணீர் என்று சொல்வார். ஹாபிஸ் இப்னு ரபீஆ என்று பஸ்ராவிலே ஒருவர் இருந்தார். பெருமானாரின் உருவ ஒற்றுமை 100% அப்படியே இருக்கும். அங்குள்ள கவர்னர் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடிதம் எழுதுகின்றார்கள், ஹாபிஸ் இப்னு ரபீஆவால் சாலை ஸ்தாலைகள் ஸ்தம்பிக்கின்றன, எங்கு பார்த்தாலும் அவர்கள் அவரை மொய்க்கின்றனர், ரசூல்லா போல இருக்கிறாங்க, எனவே இவரால் பிரச்சனை ஏற்படுகின்றது என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கடிதம் எழுதிய பொழுது அவரை இங்கு அனுப்புங்கள் என்று சொல்கின்றார். எப்போ வருவார்கள் என்று தெரியாது. அனுப்புங்கன்னு கடிதம் எழுதிட்டாங்க. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹலீஃபா இருக்கையிலே அமர்ந்து அமைச்சர்களோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஹாஃபிஸ் இப்னு ரபியா அவர்கள் திடீர்னு உள்ள நுழைஞ்சிட்டாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே முஆவியா ரலியல்லாஹு துள்ளி குதிச்சு எழுந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் பார்த்த மாதிரி இருக்கு. அவரை பார்த்து அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை தன்னுடைய ஹலீஃபா இருக்கையிலே அமர்த்தி அழகு பார்த்தார்கள். அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவரை எங்க பார்த்தாலும் அவரை பார்த்து அழக்கூடியவர்களாக இருந்தார்.
விலங்குகளும் விளங்கின. துல்துல் என்ற கோவேரி கழுதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு பின்பு 3 நாள் உண்ணாமல் உறங்காமல் பருகாமல் தன் உயிரை நீர்த்தது என்ற சரித்திரத்தை பார்க்கின்றோம். யானைகளுக்கு மதம் பிடிப்பது போல ஒட்டகங்களுக்கும் மதம் பிடிக்கும். அப்படி ஒரு சஹாபி என்னுடைய 2 ஒட்டகங்கள் முரண்டு பிடித்து அடம் பிடிக்கின்றன என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சமாதானப்படுத்துவதற்காக செல்கின்றார்கள். சஹாபிகள் தடுக்கின்றன, யார் ரசூலுல்லாஹ், அந்த ஒட்டகங்களுக்கு பைத்தியம் பிடித்திருக்கின்றன, நீங்கள் போக வேண்டாம் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகின்றார். போன பொழுது அந்த 2 ஒட்டகமும் பெருமானாருக்கு சஜிதா செய்தன. அப்பொழுதுதான் உலக புகழ் பெற்ற அந்த பொன்மொழியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன தருணம் சஹாபிகள் கேட்டாங்கள், யார் ரசூலுல்லாஹ், குறைந்த அறிவுள்ள வாயில்லாத அந்த ஜீவன் உங்களுக்கு சஜிதா செய்கின்றதே, நாங்கள் உங்களுக்கு சஜிதா செய்யலாமா என்று கேட்ட பொழுதுதான் அல்லாஹ் ஒருவனுக்கே சஜிதா உரித்தானது. மனிதர்களுக்கு மனிதன் சஜிதா செய்யக்கூடாது. அப்படி செய்ய வேண்டும் என்றிருந்தால் மனைவியை கணவனுக்கு நான் சஜிதா செய்ய சொல்லியிருப்பேன், அப்படி சஜிதா கிடையாது என்ற அந்த பொன்மொழி அந்த நேரத்தில் உரித்ததுதான். ஆக பைத்தியம் பிடித்த அந்த ஒட்டகம் வந்திருப்பது அல்லாஹ்வின் ரசூல் என்று தெரிந்தது. ஹஜ்ஜத்துல் விதாவிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்த பொழுது வரலாறு விவரிக்கின்றது, ஒட்டகங்கள் பெருமானாரின் கையால் அறுபட வேண்டும் என்று போட்டி போட்டு கொண்டு கழுத்தை நீட்டின என்றால் விலங்குகளும் விளங்கியிருக்கின்றன அல்லாஹ்வின் ரசூலே. இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனிதமான இந்த அவர்கள் பிறந்த நாளை சந்தோஷத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய உள்ளம் ஈமானால் நிரம்பி வழிகின்றது என்பதற்கு அடையாளம். பெருமானாரின் பிறந்த பொழுது தலையில் மண்ணை வாரி போட்டு ஒப்பாரி வைத்தவன் சைத்தான் தான். சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது குல் பிஃபதுலில்லாஹி வ பிரஹ்மதி ஃபல்யஃப்ரஹு, அல்லாஹ்வின் ஃபதலை கொண்டும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டும் சந்தோஷப்படுங்கள். குர்ஆன் வசனம், பெருமானாரை விட வேற என்ன ரஹ்மத், பெருமானாரை வேற என்ன ஃபதல் நமக்கு சிறந்தது. நம்மளுக்கு ஈமானுடைய நசீபுக்கு தந்ததே பெருமானாரினுடைய காரணம் அல்லவா, அதை வைத்து மகிழுங்கள் என்று அல்லாஹ் தன் திருமறையிலே கூறுகின்றார். எனவே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய ஈமானின் ரகசியமாக இருக்கின்றார்கள். அவர்களின் மீது அன்பு வைப்பதுதான் ஈமானனுடைய அடையாளமாகவும் இருக்கின்றது. இன்னும் அவருடைய சரித்திரத்தை நாம் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் பேசுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்து கொள்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.